கவனிடாக்கண்ணா, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? கோளத்தின் புறப்பரப்பு, புறப்பரப்பு, வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு எல்லாம் ஒன்னே தான் கோளத்தை பொறுத்த வரைக்கும். அதனால கோளத்தின் சரியாடிக்கணும் என்னது, கோளத்தின் புறப்பரப்பு. இந்த ஆரஞ்சு பழம் உரிச்சு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனுடைய தோல் வந்து 4 வட்டத்துல வரும். அப்ப என்ன வரும்? 4πr². அதனால இந்த ஃபார்முலா வந்து மறக்கவே மறக்காது. 4πr² எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 154 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க எனில் அதன் விட்டம் காண்க. விட்டம்ன்றது என்னது? 2 ஆரம், 2 பெருக்கல் ஆரம். புரியுதா? ட்வைஸ் த ரேடியஸ், ஆரத்தினுடைய 2 மடங்கு, அதுதான் விட்டம். இப்ப கோளத்தினுடைய புறப்பரப்புக்கு ஃபார்முலா இதுதான். வளைபரப்புனால அதுதான் புறப்பரப்புனால ஆக மொத்தத்துல ஒண்ணுதான். இதுல வந்து வித்தியாசம் கிடையாது. கோளத்துக்கு புறப்பரப்பு மொத்த பரப்புன்ற வித்தியாசம் கிடையாது, ஒரே ஒரு பரப்பு தான். இப்ப என்ன பண்ணலாம்னா, இத 4 பெருக்கல், இப்ப இதுலயே டைரக்டா பண்ணலாம். 4 பெருக்கல் 22/7 r² = 154. இப்ப ஆரம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால இதை இப்படியே வச்சுக்கோங்க. இந்த 22/7, இந்த 154 அப்படியே எழுதிக்கலாம். வலது கை பக்கம் இருக்க 154 அப்படியே எழுதியாச்சு. இந்த 22/7 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? தலைகீழி 7/22 மாறும். 22/7 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? 7/22. அப்ப 4 என்னவா மிஸ் ஆகும்? ஒண்ணு இல்லடாக்கண்ணா. எல்லா எண்களுக்கும் என்ன கீழே இருக்குதுன்னு அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பக்கம் வரும்போது அது என்னவா மாறும்? 1/4. என்ன வரும்? 1/4. இப்ப இதை எளிய வடிவமாக்கலாமா, சுருக்கலாமா? 1 2 1 2, 7 2 14, 15 எடுத்துக்கிட்டோம், 7 2 14, மிச்சம் என்ன? 1 14, 7 2 14. மறுபடியும் இங்க பாருங்க, சுருக்க முடியுமா முடியாதான்னு? முடியும். 1 11 11, 7 11 77. அப்ப r² = என்ன வருதுன்னா, 7 பெருக்கல் 7, இந்த 7 இந்த 7 பகுதியில் என்ன வருது? 4. அப்ப r கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு என்ன எடுக்கணும்? வர்க்க மூலம் எடுக்கணும். இது ஆக்சுவலா எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 7 பெருக்கல் 7. இந்த 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 2. புரியுதுங்களா? அப்ப r போது என்ன வரும்? ரூட் 7/7/2 2. இப்ப இந்த 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்குவோம், இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்குவோம். புரியுதா புரியலையா? இது r = 7/2 மீட்டர். டைரக்டா இங்க போய் எழுத முடியல, எழுதலாம். ஆக்சுவலா இந்த ஸ்டெப் வேணும், இந்த ஸ்டெப் வேணும், அதுக்கப்புறம் ஆர் வேணும், அதுக்கப்புறம் 2 r, அதாவது டயாமீட்டர் விட்டம் வேணும். விட்டம் = 2 ஆரம். புரியுதுங்களா? 2 ஆரம். அப்ப 2 ஆரம்னா என்னது? 2 பெருக்கல் ஆரம். எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 7/2. அப்ப 2 2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப என்ன ஆன்சர்? 7 மீட்டர். புரியுதுங்களா? விட்டம் ஈக்குவல்ட்டு என்னது? 7 மீட்டர். 2 மார்க் தான் டிக்கண்ணு. அதனால இந்த முதல் இந்த டேட்டா கலெக்ஷன், அப்புறம் இந்த சப்ஸ்டியூஷன், அப்புறம் என்னது? இந்த கேன்சலேஷன். இங்க பாருங்க, 1 2 3, அடுத்த என்னது? 4. 6 அரை மார்க் வந்துருச்சா? 4 அரை 2 2 மார்க். புரியுதா புரியலையா டிக்கண்ணு? வெரி குட், தேங்க்யூ.